ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மேசிவான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். கிறிஸ்மஸுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படங்களில் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மற்ற மொழி படங்கள்லாம் சேர்த்து 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறையா தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தெல்லாம் வந்து புக் பண்ணின்னு இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துன ஒரு விஷயம்னாக்கா இதனால் 2.0 படத்துடைய அந்த ஷோஸ்லாம் கட் ஆகிடுமா, படத்தை எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு தேட்டருமே வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ முக்கியமாக வெற்றி தேட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் எங்களோட மெயின் ஸ்க்ரீனில் 2.0 படத்துக்கு ஒரு ஷோ ஒதுக்கியிருக்கோம், அதுவும் ஈவினிங் ஷோ ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஹாலிடேஸ் எங்கள் கூட நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதோட முக்கியமான திரையாக இருக்குது சென்னையில் சத்யம் தேட்டர், அவங்களும் அவங்களோட மெயின் ஸ்க்ரீனில் ஈவினிங் ஷோ அவங்க ஒதுக்கியிருக்காங்க. December 21st எங்கள் தேட்டரில் 2.0 கண்டினியூஸாக ஓடும். ஸோ எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா மாயாஜால் அவங்களோட ஷோ கவுன்ஸும் மொத்தமாக இப்போ வெளியிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வர படங்களுக்கு இணையான ஒரு ஷோ கவுன்ஸ் வந்து 2.0க்கும் இருக்குது. ஸோ 2.0 ஷோ வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுக்க போகிறது, அந்த படம் எங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேட்டருமே இப்போ வந்து ஒரு மனதாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்மஸ் அப்போது நிறையா வந்து வீக்கெண்ட்ஸ் வரும், நிறைய பேருக்கு வந்து லீவ் வரும், ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் இருக்கும், கண்டிப்பாக அந்த டைமில் க்ரௌடு வந்து உள்ளே வரும், அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ ஹெல்த்தியாக போயிருந்திருக்கு 2.0 படத்துடைய அந்த வசூல் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ எந்த விதத்துலையும் இந்த படம் வந்து வசூலில் குறை வைக்காதனால ஸோ தேட்டர் ஒன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவிக்கரம் நீட்டிருக்காங்க தான் சொல்லணும். அவங்க நினச்சிருந்தா தாராளமாக அவங்க அந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஏன்னா 8 படம் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் ஒதுக்கிறது கொஞ்சம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே கூட அதை சரிவர பண்ணி இந்த படத்துக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்துருக்காங்க 2.0க்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் அதோடைய அந்த ரன் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2.0 படம் எவ்வளோ சீக்கிரம் வந்து 1000 crores தொடும், இன்னும் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும். இப்போ தேட்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஷோஸுக்கு எல்லாருக்குமே. ஸோ இதனால் இந்த படத்துடைய வசூல் எந்த அளவுக்கு இன்னும் நல்லா போகுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.